வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமாதானம் என்ற நூலில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய ஓய்வு நாட்கள் என்ற தலைப்பில் உள்ள பாடலும் விளக்கமும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 114வது பாடலாகிய ஓய்வு நாட்கள் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓய்வு நாட்கள் மாதம் இரண்டே ஆகும். ஒன்று சந்திரன் முழுதும் ஒளி வீசும் நாள், தேய்ந்து ஒளி அற்றிருக்கும் நாள் மற்றாம். அத்தினங்களில் ஓர் வேளை ஊன் தியானம் கொள்வார். பேய்கள் அந்த காலத்தில் எந்திடாது. பிறந்த இடத்தே ஒடுங்கி பெயரற்றே போம். நாய்களோ மனிதருடன் வாழ்ந்திடாது. நஷ்டம் லாபம் என்று எவரும் சொல்லார். இதை பற்றி என்ன கொடுக்குறாங்க மகரிஷின்னு பார்த்தோம்னா, ஓய்வு நாட்களாக அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற இந்த இரண்டு நாட்களை எடுத்துக்கிட்டு, அந்த நாட்களில் வயசு வந்தோர் வயது வந்தோர் எல்லாருமே ஒருவேளை மட்டும் உணவு கொண்டு தியானம் இல்லைன்னா அகநோக்க சாதனைகளில், அதாவது உள்முகமாக நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம் இல்லையா, எவ்வளவோ யோகய மார்க்கம் பார்க்குறோம், அதில் கொடுக்கக்கூடிய அகநோக்கு பயிற்சி சாதனைகளில் அதிகமான நேரத்தை நாம் செலவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேய்கள் என்ற கற்பனை இருந்திடாது. இது ஒரு கற்பனைன்னு தான் மகரிஷி சொல்கிறாங்க. அப்போது அவைகளின் பிறப்பிடமான, ஏன் இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு விஷயம் நமக்கு தோணுது, அது ஏன் பிறக்குது, இந்த அந்த பிறப்பிடமான ஞாபகத்தில் ஆராய்ச்சி என்னும் இடத்தில் நம்ம சிந்திக்க போனால் அது எல்லாமே ஒடுங்கி அழிந்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் மத்தியில் மனிதருக்கு தொந்தரவு அளித்து கொண்டு நாய்கள் அக்காலத்தில் இருக்காதான், வாழ தேவையிராது, வியாபாரமே இருக்காது. ஆகையால் லாபம் என்று மகிழ்ச்சி அடைவதோ இழப்பு என்று துன்பப்படுவதோ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பூமிக்கும் பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கும் சூரியனிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கும் ஒளி கிரணங்களுடன் அமாவாசையிலிருந்து படிப்படியாக உயர்ந்தும் பௌர்ணமியிலிருந்து படிப்படியாக குறைந்தும் கிடைத்து கொண்டிருக்கும் சந்திரனின் பிரதிபலிப்பு ஒளியின் தன்மையானது அமாவாசை பௌர்ணமி என்ற தினங்களில் ஏற்றத்தாழ்வில் உச்ச நிலைகளை அடைவதால் அவற்றால் மனிதருக்கு இரத்த ஓட்டத்திலும் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இரண்டு நாட்களில் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் கிரகண நாட்கள்லாம் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது இதனால தான். அம்மாற்றங்களால் உடல் நலக்குறைவு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த காலத்தில் குறைந்த உணவு எடுத்துக்கொள்வதும், ஆண் பெண் உடலினைப்பால் உடல் சக்தி செலவாகிறது வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாக்க, அதாவது ஜீவகாந்தத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஆண் பெண் உடலினைப்பை கொள்ளாது தவிர்க்கணும். இது இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த உடலினைப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜீவகாந்த விரயம் மட்டும் இல்லை, இந்த நாட்களில் உடலினைப்பு இருந்தது அப்படின்னா மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் விரத நாட்களாக அமாவாசையும் பௌர்ணமியும் வச்சுருந்தாங்க. ஏகாதசி விரதம், ஒவ்வொரு விரத நாட்களுமே இந்த மாதிரி உடலினைப்பை தவிர்ப்பது நல்லது. இது ஒரு விதமான தியானத்துக்கு, நம்மளுடைய புலன் கட்டுப்பாட்டுக்கு இந்த தியானம் உதவுது. இந்த உணவு, ஒருவேளை உணவும் வந்து நமக்கு அளவு முறையோட புலன்களை தூய்க்கிறதுக்கு உதவும். புலன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவை நல்லனவற்றில் திருப்பறதுக்கு தியானம் எனும் ஆன்மீக நாட்ட பயிற்சி கொள்வதும் அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்களாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஓய்வு நாட்களாக இருந்தது அப்படின்னா, எல்லாருக்குமே அன்னைக்கு நம்ம பஞ்சபூத நவகிரகதவம் செஞ்சு கோள்களுடைய ஈர்ப்பாற்றலை பெருக்கி நம்ம எல்லா நம்ம நட்புறவோடு இருப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும்.
ஒருவேளை உணவும் தியான பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியும் நம்மளை வந்து உடல் தூய்மை மன தூய்மைக்கு வித்திடும் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.